இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் பாரத் பயோடெக் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் உருவாகி வரும் கோவாக்சின் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசியானது மூன்றாவது கட்ட மனித பரிசோதனைக்கு அனுமதியை பெற்றுவிட்டது என்று ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் கத்தாருக்குள் மீண்டும் வருவதற்கான செயல்முறையில் சிறிய மாறுதல்களை கொண்டு வந்துள்ளதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புதிய மாறுதலின் கீழ் தனிமைப்படுத்தப்படும் நடைமுறையிலும் கத்தாருக்குள் நுழைவதற்கான என்ட்ரி பர்மிட்டிலும் சிறிய மாறுதல்கள் கொண்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது. மற்றும் இந்த புதிய மாறுதலை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலில் வரவிருக்கும் இன்றைய இரவு காணொலியை கண்டிப்பாக காணவும். வருகின்ற அக்டோபர் 28 மதியம் 3 இருந்து தொழிலாளர் மற்றும் தூதரக ரீதியாக உள்ள பிரச்சனையை குறித்து கத்தாரில் வாழும் இந்தியர்களிடம் பேச உள்ளதாக கத்தாருக்கான இந்திய தூதர் டாக்டர் தீபக் மிட்டல் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இணைய வாயிலான உரையாடலில் பங்கு பெறுவதற்காக labor.doha@mea.gov.in என்ற இணைய முகவரிக்கு முன்பதிவுக்காக மின்னஞ்சல் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் நாளைய தினம் அக்டோபர் 25 தசரா பண்டிகையை முன்னிட்டு தூதரகமானது மூடப்பட்டிருக்கும் என்று இந்தியன் எம்பசி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. கத்தாரில் கடந்த 24 புதிதாக வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 249, இதில் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களின் எண்ணிக்கை 48, குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 271, 70 முதியவர் ஒருவர் இறந்ததாகவும், கடந்த 24 புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2, தற்போதைய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 35 உள்ளது. மேலும் கத்தாரில் இதுவரை மொத்தமாக வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 130,711, குணமடைந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 127,599, இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 229 உள்ளது. மற்றும் வைரசுக்கு எதிரான பரிசோதனைகளை பொறுத்தவரை கடந்த 24 9,665 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுவரை மொத்தமாக 918,548 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கத்தார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தரின் பொது சுகாதாரத்துறை அமைச்சகமானது வைரசின் நிலையை குறிக்கும் 49 கொண்டு புதுப்பிக்கப்பட்ட லோரிஸ் கண்ட்ரிகளுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவின் அண்டை நாடுகளை பொறுத்தவரை சைனா மற்றும் மாலத்தீவுகள் மட்டுமே இதில் இடம்பெற்றுள்ளது என்றும், ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா ஆகிய 2 இந்த முறையும் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த 49 கொண்ட பட்டியலின் லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் காய்ச்சலுக்கான தடுப்பூசியானது இலவசமாக வழங்கப்படும் என்று ஹமத் மருத்துவக் கழகத்தின் தொற்றுநோய் பிரிவின் தலைவரான டாக்டர் அப்துல் லட்டிப் அல்கால் தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த இலவசமாக மருந்து வழங்கும் ஹமத் மருத்துவமனை அல்லாத 46 தனியார் மருத்துவமனைகளுக்கான அட்டவணையை தற்போது பொது சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த 46 தனியார் மருத்துவமனைகளின் அட்டவணையை கொண்ட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் பள்ளிகளுக்கு சென்று நேரடியாக படிக்க வேண்டுமா அல்லது ஆன்லைனில் மட்டுமே படிக்க வேண்டுமா என்று தேர்ந்தெடுக்கப்படும் முறையானது ரத்து செய்யப்படுவதாகவும், வருகின்ற நவம்பர் 1 முதல் பள்ளிகளுக்கு குழந்தைகள் கட்டாயமாக சுழற்சி முறையில் வர வேண்டும் என்றும், அதற்கான வருகை பதவியிடம் எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பள்ளிகளுக்கு நேரடியாக வராத நாட்களில் இணைய வாயிலாக வகுப்புகள் எடுக்கப்படும் என்றும், அதற்குரிய வருகை பதிவேடும் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தார் ஏர்வேஸ் நிறுவனமானது வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதற்காக தேர்ந்தெடுப்பதற்கென்ற பிரத்யேக ஸ்பா வசதிகளை கொண்ட ஆடம்பர பேக்கேஜ்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதன்படி இன்டர் கான்டினென்டல் தோஹா, JW மேரியட் மார்க்கஸ் சிட்டி சென்டர் தோஹா, மேரியட் மார்க்கஸ் சிட்டி சென்டர் தோஹா ஹோட்டல், ரிட்ஸ் கால்டன் தோஹா மற்றும் வார்விக் தோஹா ஆகிய 5 ஹோட்டல்களும் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஹோட்டலில் தங்குவதற்கு ஒரு இரவிற்கு 445 கத்தாரி ரியாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.